ப்ளூ ஸ்டார் சிங்கப்பூர் சலூன் நாலு நாள் ஒரு நல்ல வசூல் எடுத்திருந்தது, அதாவது ஹாலிடே. இப்போ நேத்து ஒர்க்கிங் டேல இந்த ரெண்டு படங்களும் எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். இது இல்லாமல் அயலான், கேப்டன் மில்லர் இந்த படங்களோட வசூலையுமே ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபைட்டர் இந்த படமுமே அஞ்சாவது நாள் ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். அந்த படத்தோட நேற்று அஞ்சாவது நாள் வசூல் எவ்வளோ, அப்புறம் வந்து மலைக்கோட்டை வாலிபன், இன்னும் சில படங்களோட வசூலை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அதை பற்றி பேசுவோம். அந்த படத்தோட வசூலை பற்றியுமே நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அமீர் கான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய சிறந்த நடிகர். ஸோ அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவர் நடித்த முதல் படம் என்ன அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அந்த படத்தை பற்றி பேச போகிறோம். அது ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை நம்ம ஊரில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அதை ரீமேக் பண்ணி நடிச்சிருக்காரு. அது என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள், நம்ம பேசுவோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன், அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கடைசி விவசாயி தான். கடைசி விவசாயியில் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அந்த ரெண்டு பையை வச்சுட்டு ஒரு மலை நின்றுட்டு வானத்தையே பார்த்துட்டு இருப்பார், அந்த ஒரு காட்சி தான். அதில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் அஞ்சு பேர் ஜெயராமன், நாகராஜ், லவ்லி அஃப்ரோஸ், சரவண ஆனந்த், அப்புறம் ஷாம் மணிகண்டன், விக்கி விக்கி, இந்த அஞ்சு பேர் தான் வந்து முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தொடர்ந்து என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு சஜஷனாக சில விஷயங்கள் கேட்கணும். நம்மளுக்கு வந்து ப்ளூ தக்காளி ஹப் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 5000 கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சேனலில் வந்து நிறையா ட்ரோல் கண்டென்ட், ஆக்சுவலாக எனக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம், ரொம்ப விருப்பம் ட்ரோல் நிறையா பண்ணும் அப்படின்னு ஆசை. எனக்கு கலாய்ச்சி பயங்கரமாக அது மாதிரி பண்ணணுன்னு ஆசை. நீங்களே ஆல்ரெடி அந்த அவார்டு வீடியோ அது இதுன்னு சில வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி பண்ணணுன்னு ஆசை. நீங்கள் எந்த மாதிரி ஒரு ட்ரோல் கண்டென்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் அப்படின்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. வியூ வருதோ வரலையோ, ஓடுதோ ஓடலையோ, நம்ம திருப்திக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது. ஸோ அது நீங்கள் சஜஸ்ட் பண்ணி பண்ணால் அது இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ மலைக்கோட்டை வாலிபன் அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். டே 5 கேரளாவில் 54 லட்சம், வேர்ல்டு வைடு 97 லட்சம். கேரளாவில் 11 கோடியே 47 லட்சம், வேர்ல்டு வைடு 20 கோடியே 94 லட்சம் இந்த வசூல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இதை ஒரு அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு டே 2 வரையுமே இந்த படம் 2 நாளில் வந்து 15 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ண படம், அடுத்தது 3 நாளில் படுத்துருச்சு. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த படம் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒரு மோசமான கலெக்ஷன். இதுக்கு காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு வேளை யாராவது இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வழக்கமாக இப்போ மிஷன் சாப்டர் 1லாம் பார்த்தீங்க அப்படின்னா டே 1 விட போக 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 அந்த படத்துக்கு வசூல் வந்தது. ஏன்னா அந்த படம் நல்லா இருக்குது. இப்போ நல்லா இல்லைனாலுமே இவ்வளோ கம்மியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. மெரி கிறிஸ்மஸ் அந்த படத்தோட டே 18 கலெக்ஷன், இந்தியாவில் வந்து 9 லட்சம், வேர்ல்டு வைடு 10 லட்சம். இந்த படத்தோட டோட்டல் இந்தியா கலெக்ஷன் 22 கோடியே 1 லட்சமும், வேர்ல்டு வைடு 24 கோடியே 53 லட்சம். ஸோ இந்த படமே வசூல் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த படம் நான் பெருசாக வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். எனக்கு இந்த படம் தனிப்பட்ட முறையில் ஒரு மாதிரி வேறு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. எனக்கு ஆஹா, வழக்கமாக இப்படிப்பட்ட படங்கள்லாம் பார்த்து இது ஏதோ ஒன்று கொடுத்துச்சு. நீங்களும் மேபி பார்க்கும்போது பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கொடுத்துருக்கோம். ஆஹா, இது ஒரு நல்ல படம்ப்பா, ஏதோ ஒன்று நம்மளுக்கு வித்தியாசமாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. மிஷன் சாப்டர் 1 டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 லட்சம், வேர்ல்டு வைடு 12 லட்சம். தமிழ்நாட்டில் 11 கோடியே 86 லட்சம், வேர்ல்டு வைடு 12 கோடியே 92 லட்சம். அப்புறம் ஹனுமன் அந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 2 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 3 கோடியே 24 லட்சம். ஒரு நல்ல வசூல் எடுத்துகிட்டு இருக்குங்க உண்மையிலே இந்த படம். இந்தியா முழுக்க 205 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 262 கோடியே 79 லட்சம். 18 நாளில் வசூல் பண்ணியிருக்கேன். இந்த படம், அதாவது தெலுங்கு ஃபிலிம் இருக்குல்ல, அது வந்து இந்தியாவில் மட்டும் வசூல் பண்ணதில் இது வந்து 9th பொசிஷனை பிடிச்சிருக்கு.
ஹையஸ்ட் கிராசிங் இந்திய கலெக்ஷனில். ஸோ இது வந்து 9th பிளேஸை பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல வேற லெவல் சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். குண்டூர்காரம் 18th நாள், ஆந்திரா தெலுங்கானாவில் 24 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம், 131 கோடியே 82 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 180 கோடியே 51 லட்சம். அதாவது தேஜா சஜ்ஜா அந்த ஹனுமான் படத்தில் நடித்தவரோட அந்த 250 க்ரோர் அந்த படம் கடந்திருக்குல்ல, அதையும் ஒரு பக்கம் போட்டுட்டு, இன்னொரு பக்கம் மகேஷ் பாபுவுக்கு இத்தனை வருஷ கெரியரில் ஒரு 250 க்ரோர் மூவி கூட இல்லை அப்படின்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் சமீப காலத்தில் மேபி அவர் வந்து சில பெரிய ஹிட்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் பெரிய ஹீட்டெல்லாம் கொடுத்துருக்காரு, இண்டஸ்ட்ரியிலே பெரிய ஹீட்டெல்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் இப்போதைக்கு அதை கம்பேர் பண்ணுறது தப்பு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த 250 கோடி 300 கோடிலாம் இப்போ தானே வந்தது, அதுக்கு முன்னாடியே நம்ம பெரிய ஹிட்டு, நம்ம படத்தை நிறையா லாங்குவேஜில் ரீமேக் பண்ணுற படங்கள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம்ல. ஸோ கம்பேர் பண்ணுறது தப்பு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றியை நீங்கள் மொத்தமாக ஒருத்தரோட மொத்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணக்கூடாதுங்கிறத எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன். அயலான் டே 18 தமிழ்நாட்டில் 28 லட்சம், வேர்ல்டு வைடு 33 லட்சம் வந்து வசூல் பண்ணி, தமிழ்நாட்டில் 53 கோடியே 19 லட்சம், வேர்ல்டு வைடு 77 கோடியே 39 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 18 ஒரு 33 லட்சங்கிறது ஒரு டீசெண்டான கலெக்ஷன் தான், ஒரு நல்ல வெற்றியை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. 80 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் அதை 90% கிட்டே நிற்கிது. மேபி இந்த வர வீக்கெண்டில் அது பாசிபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். கேப்டன் மில்லர் இந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 9 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ இது வரையும் 43 கோடியே 31 லட்சமோ, வேர்ல்டு வைடு 71 கோடியே 83 லட்சம். அப்புறம் நிறையா பேர் இந்த படத்தை சொல்லும்போது ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷனை சொல்லலையா சேர்க்கலையா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வேர்ல்டு வைடு 18 லட்சம் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதில் ஆந்திரா தெலுங்கானா கலெக்ஷனுமே இன்க்ளூடட் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட தெளிவுபடுத்திக்கிறேன். அப்புறம் ப்ளூ ஸ்டார் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 48 லட்சம், வேர்ல்டு வைடு 52 லட்சம். தமிழ்நாட்டில் 4 கோடியே 53 லட்சம் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 4 கோடியே 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உண்மையிலே சூப்பரான கலெக்ஷனுங்க. ஸோ அசோக் செல்வனுக்கு தொடர்ந்து சின்ன படங்கள், சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலுமே அவருக்கு தொடர்ந்து வெற்றி படங்கள் தொடர்ந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு ஹேட்ரிக் ஹிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் சிங்கப்பூர் சலூன் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 67 லட்சம், வேர்ல்டு வைடு 73 லட்சம். தமிழ்நாட்டில் 6 கோடியே 38 லட்சம் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 6 கோடியே 95 லட்சம். இந்த படமே உண்மையிலே ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த படங்கள்லாம் எவ்வளோ வசூல் பண்ணால் வெற்றி அடையும், எவ்வளோ வந்து இந்த படம் தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வர வேண்டியது இருக்குங்கிறதெல்லாம் வரப்போகிற நாட்களில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இப்போதைக்கு ப்ளூ ஸ்டார் அப்புறம் சிங்கப்பூர் சலூன் 5 நாளில் ஒரு டீசெண்டான கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ஒரு மட்டமான கலெக்ஷன்லாம் எடுக்கல, டீசெண்டான கலெக்ஷன் எடுத்துருக்கு. சிங்கப்பூர் சலூன் கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட வந்திருக்கு, பட்ஜெட் கிட்ட வந்துருச்சு. ஸோ இன்னும் அதுக்குமே வந்து எவ்வளோ வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபைட்டர் அந்த படத்தோட டே 5 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 8 கோடியே 43 லட்சம், ஓவர்சீஸில் 4 கோடியே 15 லட்சம், வேர்ல்டு வைடு 12 கோடியே 58 லட்சம். இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டே 5 இந்தியாவில் 161 கோடியே 45 லட்சமும், ஓவர்சீஸில் 58 கோடியே 68 லட்சம், வேர்ல்டு வைடு 220 கோடியே 13 லட்சம். ஒரு சூப்பரான கலெக்ஷன். இந்த படமுமே எவ்வளோ வசூல் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ ஷேர் வந்தால் ஹிட்டு, எவ்வளோ இந்த படம் தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நம்ம வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். இப்போதைக்கு இந்த படங்கள், அதாவது இந்த வாரம் வந்த ஃபைட்டர், இன்னொரு பக்கம் வந்து ப்ளூ ஸ்டார், சிங்கப்பூர் சலூன், இந்த படங்கள்லாம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் மலைக்கோட்டை வாலிபன் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் நல்லா இருந்தது, பெருசாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் மண்ணை கவிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போதைக்கு நீங்கள் பார்த்த படங்களில் எது சிறந்தது, எது வந்து வசூல் ரீதியாக பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் அமீர்கான் அவர்கள் முதல் முதலாக நடித்த படம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து 1973 வந்தது, யாதோ கி பாரத். இந்த படம் தாங்க நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நாளை நமதே, இந்த படத்தோட ரீமேக் தான் அது. அது வந்து 1975 வந்தது. அந்த படமே ஒரு பெரிய வெற்றி படம். அந்த படத்தில் தான் அந்த நாளை நமதே, அதாவது அன்பு மலர்களே அப்படிங்கிற ஒரு பாட்டு, அந்த ஃபேமிலி சாங் இருக்கும்ல அந்த பாட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறையா படங்கள் அதெல்லாம் வச்சு காமெடிலாம், நம்ம கவுண்டமணி செந்தில்லாம் காமெடிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு பாட்டு, ஃபேமஸான ஒரு படம். யாதோ கி பாரத் ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படத்தோட கதாநாயகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திரா. ஸோ ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அந்த சமயத்தில் அவர். இந்த படம் வசூல் ரீதியாக மிகப்பெரிய ஹிட்டு, பட்ஜெட் 60 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸில் 5 கோடியே 50 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு, 3.5 கோடி இந்த படத்துக்கு ஷேர்.
ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.